பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சார், வாங்க நம்ம வீட்டு கிளம்பலாமா? ஆ, முதல்ல உட்காரு, கிளம்பலாம் கிளம்பலாம். சார், எனக்கு இந்த வெளி தண்ணி எல்லாம் ஒத்துக்காது. எங்க வீட்டு தண்ணியில குளிச்சாதான் சரியா வரும், இல்லனா சளி புடிச்சுக்கும் சார். சளி புடிச்சுக்கும் சார். சளி புடிச்சுக்க மாட்டா. சளி புடிச்சுக்குமா? டே முட்டா பையலே, சாக போறவனுக்கு சளி புடிச்சா என்ன, புடிக்கலன்னடா. என்ன சார் சொல்றீங்க? செத்துருவன் லெட்டர் எழுத வச்சு உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்து நினைக்கிற? உன்னைய கொன்னுட்டு ஈஸ்வரி வேலைக்கு போறது பிடிக்காம நீ தற்கொலை பண்ணிட்டேன்னு கதை கட்டி விடதாண்டா சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான் தான் எப்படியாவது ஈஸ்வரி மனசை மாற்றி போலீஸ் வேலையை விட வச்சிடறேன்னு சொன்னேன் சார். என்ன ஏன் சார் கொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீ நல்லவந்தான் அழகு. நியாயமா பார்த்தா உன்னை கொல்லக்கூடாதான். ஆனா ஓ பொண்டாட்டி அடங்கா பிடாரியா இருக்காளே, என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டேன்றான். அதான் உன்னை டெட் பாடியா பார்த்தாவது திருந்துறாளான்னு பார்க்கதான் உன்னை வச்சு நாங்க ட்ரை பண்ண போறோம். என்ன பாக்குற, தயவு செஞ்சு நேத்தெல்லாம் எப்படி கோஆபரேட் பண்ணியோ அதே மாதிரி கோஆபரேட் பண்ணு சரியா? டேய் குடிடுவாங்கடா. வேற அம்மா, கை கை கை, வலிக்கு வேற வேற சார் சார் எம்என் சார் வேணான்னு சொல்லுங்க சார். சார் 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 வேணா சார். எம்என் சார் எம்என் சார் என்னை விட்டுருங்க சார். டே 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 டே, நீ ஏன் என்னை எம்என் சார்னு கூப்பிடுற? ஆ, எம்என் யாரையாவது விட்டு வச்சிருக்கானா? நீ ஏன் சொல்ற சார்? சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் சார்.
என்ன விட்டுருங்க சார். எமன் சார், என் அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, என் ஈசுக்கு நான் தான் உயிர். நான் இல்லாம என் ஈசு இருக்கவே இருக்காது. அப்படியா? அதையும் தான் பாத்துருவோமே. சார் சார் சார், ஈசுகிட்ட நான் வீட்டுக்கு போனதும் போலீஸ் வேலைக்கே போக கூடாதுன்னு கண்டிஷனா சொல்லிடுறேன் சார். சார் சார், வலிக்குது, விட சொல்லுங்க சார். நான் என் வீட்டை விட்டு உங்களை நம்பி தானே சார் வந்தேன். ஏன் சார், உங்களால எந்த ஆபத்தும் எனக்கு வராதுன்னு நினைச்சு தானே சார் வந்தேன். நீங்களே இப்படி பண்ணலாமா சொல்லுங்க. எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே சார். ஹலோ சுந்தரம், உன்னை கொல்ல கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். உன்னை கொல்றதுக்கு எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஈஸ்வரி கண்ணுல பயம் தெரியணும்னா உன்னை கொல்றது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. அழகு, உன்னை கொல்ல வேண்டியது எனக்கு காலத்தோட கட்டாயம் ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்ற? டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இவனோட தலையிலிருந்து உடம்பு வரைக்கும் ஃபுல்லா இணைய தேய்ச்சி விடுங்க. அந்த ஐஸ் வாட்டர் இருக்கு பாத்தியா, அந்த ஐஸ் வாட்டர்ல முக்க வச்சு ஜன்னி வர வச்சு ஜெகஜோதியா அவன் ஜுரத்துல செத்து போயிடுவான். சரி சார். என்ன வேற ஏதாவது செஞ்சு கூட கொண்டிடுங்க, பரவாயில்ல. ஐயோ வேணா, ஐயோ என்னால தாங்க முடியாது. உன்னை சித்திராவதை பண்ணி கொன்னாதான் உன் ஈசு துடியா துடிப்பா. அதுதானே எங்களுக்கு வேணும். ஏய், இங்க என்ன வந்து லவ் பண்ணிட்டு இருக்கோம்? வெடிக்கு வந்துட்டு இருக்க, தேய்ச்சு குளிப்பாட்டுறான். என்ன ஈஸ்வரி, உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு. என்ன என்ன நடக்குது? அவனை இன்னும் உன்னால கண்டுபிடிக்க முடியல. என்ன ஈஸ்வரி, பதிலே சொல்ல மாட்டேங்கிற. அழகுக்கு ஒண்ணும் இல்ல இல்ல, நீ நீ என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஈஸ்வரி. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு, எதையும் என்கிட்ட இருந்து மறைச்சிடாது. என் பையனுக்கு ஒண்ணும் இல்ல இல்ல, அவன் நல்லா தானே இருக்கான். என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. என்ன நடக்குது ஈஸ்வரி, எனக்கு பயமா இருக்கு. சொல்லு, என் பையனை எனக்கு பாக்கணும்.